கண்ணல் தமிழை எண்ணம் தன்னில் உழவவிட்டு அசையும் நாவில் அழகு தமிழை அமர வைத்து இன்னல் துடைக்கும் இனிய தமிழை இயம்பி இயம்பி என்றும் களிப்புடன் எங்கும் வாழும் இனியோரே, அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் மூத்த மொழி, ஞாலத்தை ஈர்த்த மொழி தமிழ். அம்மொழியை பிழையில்லாமல் எழுதவும் படிக்கவும் வேண்டுமல்லவா? அதற்காகவே இந்த காணொளி. இந்த காணொளியில் உங்களுக்கு தமிழை பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக முதன்மையான பயிற்சியாக வழிமிகும் இடங்கள் என்ற பயிற்சி அளிக்க வருகிறது. சரி, வழிமிகும் இடங்கள் அப்படின்னா என்ன? வழின்னா எதை குறிக்குது? வழி என்றால் வள்ளின எழுத்தை குறிக்கும். வழி என்பது வள்ளின எழுத்தை குறிக்கும். சரிங்க, எதற்காகங்க நம்ம வழி மிகுதலை அறிதல் வேண்டும்? வள்ளின எழுத்து தமிழ் எழுத்து எழுதும்போது, அதாவது தமிழ் தொடரை எழுதும் பொழுது எந்த இடத்தில் வள்ளின எழுத்து மிகுதல் வேண்டும், எந்த இடத்துல வள்ளின எழுத்து போடணும், எங்கே போடக்கூடாது என்பதை நாம் எதற்காக அறிதல் வேண்டும்? அதுக்கு ஒரு சான்று பார்க்கலாங்களா? இந்த சட்டத்தில் ஒரு இரண்டு தொடர்கள் இருக்கின்றன பாருங்கள். முதல் தொடர், இரண்டாவது தொடர், இரண்டு தொடர்கள் கொடுத்துருக்குறோம். முதல் தொடர் பாருங்க, மணி காலை தூக்க மாத்திரை உண்டான். என்ன பொருள் பாருங்க? மணி காலை தூக்க மாத்திரை உண்டான். மணி என்பவன் காலை வேளையில் தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கான், உண்டான் அப்படிங்கிற பொருள். புரியுதுங்களா? சரி, இப்போ இரண்டாவது தொடருக்கு போவோம். மணி காலை தூக்க மாத்திரை உண்டான். நல்லா பாருங்க, மணி காலை தூக்க மாத்திரை உண்டான். இந்த பொடலுக்கு என்ன பொருள் வருது பாருங்க? இந்த தொடருக்கு மணி என்பவன் தன் காலை தூக்குவதற்காக மாத்திரை உண்டான் என்ற பொருளை தருகிறது. முதல் தொடருக்கும் இரண்டாவது தொடருக்கும் உள்ள வேறுபாடு பாருங்க. முதல் தொடரிலிருந்து இரண்டாவது தொடரில் ஓரிடத்தில் வழி மிகுந்திருக்கிறது, அதாவது வள்ளின எழுத்து. அந்த தொடரில் இரண்டாவது தொடரில் இரண்டாவது சொல்ல பாருங்கள், காலை என்பதற்கு பக்கத்தில் இத்து தகர ஒற்று இத் என்கிற எழுத்து மிகுந்திருக்கு. அந்த ஒரு எழுத்து மிகுந்ததால் அந்த தொடருடைய பொருள் மாறிடுச்சு என்பதை நீங்கள் உணருங்க. மணி காலை தூக்க மாத்திரை உண்டான். மணி காலை தூக்க மாத்திரை உண்டான். பார்த்தீங்களா? ஒரு எழுத்து உள்ளே புகுந்ததால், அந்த தொடருள்ள நுழைந்ததால் பொருள் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இதற்காகவே நாம் வழிமிகுதலை அறிதல் வேண்டும். அப்போ எழுதும் பொழுது எங்கே வழிமிகுந்து, அதாவது எங்கே வள்ளின எழுத்தை மிகுந்து எழுத வேண்டும், எங்கே தவிர்க்க வேண்டும் என்பதை அந்த விதிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எழுதுகிற தொடர்கள் பிழை இல்லாமல் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போது வள்ளின எழுத்துனா தமிழில் மொத்தம் ஆறு வள்ளினமைகள் உண்டு இல்லைங்களா? காச்சாட தபர வள்ளினம் என்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. இக், இச், இட், இத், இப், இட், இந்த ஆறு தான் வள்ளினமைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆறு வள்ளினமைகளும் மிகுமா, தொடர்களில் மிகுந்து வருமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க. அதாவது இக், இச், இத், இப் இந்த நான்கு எழுத்துகள் மட்டுமே நிலைமொழி வருமொழிகளுக்கு இடையே மிகும். எங்கே மிகுன்னு சொல்கிறாங்க? இக், இச், இத், இப் இந்த நான்கு வள்ளின எழுத்துகள் நிலைமொழி வருமொழிகளுக்கு இடையே மிகும் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு செய்தி நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னா, வள்ளின எழுத்துகள் சொல்லிட்டு வள்ளின எழுத்துகளில் இக், இச், இத், இப் என்ற நான்கு எழுத்துகள் மட்டுமே மிகும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிலைமொழி வருமொழிகளுக்கு இடையே மிகும் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னங்க நிலைமொழி வருமொழி அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னது நிலைமொழி? இந்த சட்டத்தில் பார்க்கலாமா? அந்த கூட்டல் தோட்டம். எப்படி பாருங்கள், அந்த
கூட்டல் தோட்டம். இப்போ இந்த அந்த அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நிலைமொழி. அந்த என்பது நிலைமொழி. ஏன், தொடக்கத்தில் நிலையாய் நிற்கிறதுனால அது நிலைமொழி. மொழினா என்னது, சொல். அப்போ நிலையாக தொடக்கத்தில் நிற்கிற சொல், அது நிலையான சொல், அதான் நிலைமொழி. சரிங்களா. அடுத்தது நிலையான அந்த மொழிக்கு, அதாவது நிலைமொழிக்கு அடுத்து வருகின்ற மொழி வருமொழி. இப்போ பாருங்கள், இந்த தொடரில் அந்த என்பது நிலைமொழி, தோட்டம் என்பது வருமொழி. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நிலைமொழினா என்னென்னா, அதாவது நம்ம சேர்த்து எழுதுக அப்படின்னு ஒரு பகுதி படிச்சிருப்பீங்க. சேர்த்து எழுதும்போது இரண்டு சொற்கள் இருக்கும் இல்லைங்களா, அதில் தொடக்கத்தில் நிற்கிறது நிலைமொழி என்றும் அடுத்து வரக்கூடியதை வருமொழி என்றும் நாம் சொல்ல வேண்டும். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம தொடக்கத்தில் ஒவ்வொரு விதிகளாக படிக்க இருக்கிறோம். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அ இ உ என்ற சுட்டெழுத்துகளுக்கு பின்னால் வருமொழி முதலில் க ச த ப போன்ற எழுத்துகளோ அதனை சார்ந்த எழுத்துக்களோ, அதாவது இப்போ கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெறும் கா அப்படிங்கிற பொருள் மட்டும் இல்லை, க கா கி கி கு கு என்ற வரிசையில் எழுத்துகளும், அடுத்து ச என்றால் ச ச சி சி என்ற வரிசையில் உள்ள எழுத்துகளும், த என்றால் த த தி தி து து என்ற வரிசையில் உள்ள எழுத்துகளும், ப எனில் ப ப பி பி பு பு என்ற வரிசையில் உள்ள எழுத்துக்களெல்லாம் வரலாம். சரிங்களா. அப்போது இந்த அ இ உ என்கிற சுட்டெழுத்துகள், இது ஏன் சுட்டெழுத்துகள்னு சொல்கிறோம்? சுட்டெழுத்துகள்னா சுட்டிக்காட்ட பயன்படுகிற எழுத்துகள் சுட்டெழுத்துகள். புரியுதா உங்களுக்கு? அந்த சுட்டெழுத்துகள் எவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் மூன்று, அ இ உ. எப்படி சொல்லுங்கள், ஆ இ ஊன்னெலாம் சொல்லக்கூடாதுங்க, இது குறில் எழுத்துகள், அப்போ குறுகிய ஓசை கொண்டவை, அ இ உ என்ற எழுத்துகள். அப்போது அ கூட்டல் காடு, அ என்பது நிலைமொழி, காடு என்பது வருமொழி. அது ரெண்டும் புணரும்போது, அதாவது ரெண்டும் சேரும்போது, அதாவது ரெண்டும் கலக்கும்போது, அதாவது ரெண்டும் கூடும்போது, ரெண்டும் இணையும் போது, எப்படி சொல்கிறோம் அதை, அக்காடு. அப்போது ஆ கூட்டல் காடு, இடையில் என்னது பாருங்கள், வழி மிகுதா உங்களுக்கு, வழி நிலத்து வருதா, இக்கு வருதா, அ கூட்டல் காடு அக்காடு. அடுத்து பாருங்கள், ஈ கூட்டல் சட்டம் இச்சட்டம், உ கூட்டல் பக்கம் உப்பக்கம். இப்போது சுட்டிக்காட்ட பயன்படுவது சுற்றெழுத்துகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அக்காடு அப்படிங்கிறபோது அதை சுட்டி காட்டுறோம், அங்கே இருக்கிற காடுங்கன்னு சொல்கிறோம். இந்த சட்டம் அப்படிங்கிறபோது இச்சட்டம் அப்படி, இது அருகில் இருக்கிற ஒரு சட்டம், அதை காட்டுறோம். அது என்னங்க ஊ என்கிற சுற்றெழுத்து, ஊ என்கிற சுற்றெழுத்து நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் அது பயன்பாட்டில் இருந்தது. அதாவது அவன் இவன் உவன், அங்கிருப்பவனை அவன் என்றும் இங்கிருப்பவனை இவன் என்றும், இடையில் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை உவன் என்ற ஒரு சொல்லும் இருந்தது. அது இது உது, அவள் இவள் உவள் என்ற சொற்கள் வழக்கத்தில் இருந்தன. காலப்போக்கில் அந்த சொல் மறைந்து போயிடுச்சு. அதனால தான் அந்த ஊ என்கிற சுற்றுலத்தை நாம் பயன்படுத்துவது இல்லை. சரிங்களா. சரி, இப்போது நம்ம இது செய்தி பார்த்துக்குங்க. அ இ உ என்னும் சுற்றெழுத்துகள் நிலைமொழியாகி நிற்க, வரும் முதல் முதலில் கா ச த ப, இதில் பார்த்தீங்கன்னா வருமொழியில் பாருங்கள், முதல் சொல்ல கா க வரிசையில் வந்திருக்கு, இரண்டாவது சொல் இ கூட்டல் ச ச வந்திருக்கு, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஊ கூட்டல் ப ப வந்திருக்கு. நல்லா நினைவு வச்சுக்கணும். நீங்கள் நிலைமொழியில் சுற்றெழுத்துகள் நின்று வருமொழி முதல்ல க ச த ப வருமாயின், இடையில் என்னாகும், வழிமிகும். அப்போ நீங்கள் எழுதும்போது அகாடுன்னு எழுதக்கூடாது, இதை அக்காடு என்று எழுத வேண்டும். ஈ கூட்டல் சட்டம் இச்சட்டம். புரியுதுங்களா. அடுத்த சட்டத்துக்கு போவோமா? அடுத்து பாருங்கள் இரண்டாவது விதி, அந்த இந்த எனும் சுட்டு திரும்பு சொற்களின் பின் வருமொழி முதலில் க ச த ப வருமாயின் வள்ளினம் மிகும். தொடக்கத்திலும் பார்த்தோம், சுட்டு எழுத்துகள் பார்த்தோம். அந்த அ இ என்கிற சுட்டு எழுத்துகள் அந்த இந்த என்று மாறும்போது சுட்டு திரிபாகி விடுகிறது. அப்போது அந்த இந்த என்ற சுட்டு திரிபு சொற்களுக்கு பின் வருமொழி முதலில் க ச த ப வரிசையுள்ள சொற்கள் வருமாயின் அங்கே வள்ளினம் மிகும். சான்று பாருங்க, அந்த கூட்டல் கப்பல் அந்த கப்பல்.
இந்த கூட்டல் சதி, இந்த சதி, அந்த கூட்டல் தடை, அந்த தடை, இந்த கூட்டல் பகல், இந்த பகல். புரியுதா உங்களுக்கு? அடுத்த சட்டத்து போலாமா? அடுத்தது ஏ எனும் வினா எழுத்து, எந்த எனும் வினாச்சொல்லின் பின் வருமொழி முதலில் க ச த ப வருமாயின் வள்ளின எழுத்து மிகும். புரியுதா உங்களுக்கு? தொடக்கத்தில் அ இ உ சுற்றெழுத்துகள் பார்த்தோம். அடுத்தது எது பார்த்தோம் நினைவிருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இந்த என்னும் சுட்டுத்திரிப்பு சொற்களுக்கு பின் கா சாத்தாப்ப வந்ததுன்னா வழிமிகும் பார்த்தோம். மூன்றாவது ஏ எனும் வினா எழுத்து, எந்த எனும் வினாச்சொல்லின் பின் வருமொழி முதலில் க ச த ப வருமாயின் வள்ளின் எழுத்து மிகும். சான்று பாருங்க. ஏ கூட்டல் கனவு, எக்கனவு. ஏ கூட்டல் சங்கு, எச்சங்கு. ஏ என்பது வினா எழுத்து இல்லைங்களா? எங்கே, எப்போது, எப்படி அப்படிங்கிறத வருது முன்னாடி ஏ வருது இல்லைங்களா? அதனால தான் வினா எழுத்துங்கிறோம். அந்த வினா எழுத்து தனியாக நிலைமுடியாக நிற்கும் பொழுது வருமொழி முதல்ல க ச த ப வந்ததுன்னா இடையில வழிமிகும் என்பதை நீங்கள் உணரணும். அடுத்தது எந்த எனும் வினாச்சொல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது பாருங்கள், எந்த கூட்டல் கனவு, எந்த கனவு. நீங்கள் எழுதும்போது எந்த கூட்டல் கனவுனா எந்த கனவுன்னு எழுதக்கூடாது, எந்த கனவு என எழுத வேண்டும். எந்த சங்கு, எந்த தச்சர், எந்த பசு. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, அங்கு, இங்கு, எங்கு ஆகிய இடப்பொருள் குறிக்கும் சொற்களின் பின் வருமொழி முதலில் க ச த ப வருமாயின், அதாவது க ச த ப என்ற எழுத்துகளில் தொடங்கிய வரிசைகள். ஏற்கனவே சொன்னது நினைவிருக்கணும் உங்களுக்கு, க என்றால் கா மட்டுமே கிடையாதுங்க, கா வரலாம், கீ வரலாம், கூ வரலாம், கே வரலாம், கே வரலாம். புரியுதுங்களா? அது ஒன்று ஒவ்வொரு சொற்கொழி வரலாம், நல்லா மனசில் வச்சுக்கணும் நீங்கள் சரிங்களா? அங்கு, இங்கு, எங்கு ஆகிய இடப்பொருளை குறிக்கும் சொற்களின் பின்னால் வள்ளினம் மிகும், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அப்போது அங்கு கண்டேன், நீங்கள் வெறுமனே அங்கு கண்டேன் எழுதுனா அது பிழை. அப்போ எப்படி எழுதணும் அதை? அங்கு கண்டேன். எப்படி எழுதணுங்க? அங்கு கண்டேன். சரி, எங்கு போனான், நீங்கள் வெறுமனே எங்கு போனான் அப்படின்னு எழுதுனா அது பிழைங்க. அப்போ எப்படி எழுதணும்? எங்கு போனான், எங்கு தேடினார், இங்கு சேர்த்தேன், இங்கு கண்டேன் இல்லைங்களா? நம்ம விதிகளோடு படித்து விதிகளோடு எழுதி முறையாக எழுதி பயிலும் போது நமக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கும், பிறருக்கு நம்ம பிழை இல்லாமல் சொல்லி கொடுக்க முடியும் இல்லைங்களா? புரியுதா உங்களுக்கு? அடுத்த சட்டத்துக்கு போவோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கு, இங்கு, யாங்கு ஆகிய இடப்பொருளை குறிக்கும் சொற்களின் பின்னால் வள்ளினம் மிகும். எப்படி பாருங்க? ஆங்கு தேடினேன், ஆங்கு கூட்டல் தேடினேன், ஆங்கு தேடினேன். இங்கு, அதாவதுங்க நீங்கள் குழம்பிக்க வேண்டியதில்லை, என்னடா புது புதுதாக சொற்களாக இருக்குதேன்னு. ஆங்கு அப்படின்னா அங்கே என்ற பொருள், அங்கு என்கிற பொருள். இங்கு அப்படின்னா இங்கே என்கிற பொருள், இங்கு என்ற பொருள். யாங்கு அப்படின்னா எங்கே, எங்கு என்ற பொருள். புரியுதுங்களா? தமிழில் இப்படிப்பட்ட சொற்கள் இருந்தன, பயன்பாட்டில் இருந்தன, வழக்கில் இருந்தன. காலப்போக்கில் சொற்கள் மயங்கி மருவி மெல்ல 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 காணாமல் போயிடுச்சு. அதுக்கு எல்லாம் பலரும் காரணம்தான் இல்லைங்களா? நாமும் காரணம்தானே. பேசும் பொழுது நல்ல தமிழில் பேச வேணுங்கிற உணர்வு நமக்குள்ள எல்லாம் போயிடுச்சுங்களே. பிறமொழி கலப்போடையே சேர்ந்து பேசுகிறதுனால பல்வேறு தமிழ் சொற்களை நாம் புதிய சொற்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ மனத்துயரான செய்தி இல்லைங்களா? சரி, செய்திக்கு வருவோமா? அதாவது ஆங்கு என்பது அங்கு என்கிற பொருள் தான், அதனால் நீங்கள் குழம்பிக்க வேண்டியதில்லை. ஆங்கு தேடினேன், அங்கு தேடினேன்னு பொருள். அப்போ என்ன வரும் பாருங்க? ஆங்கு கூட்டல் தேடினேன், ஆங்கு தேடினேன் எழுத வேண்டும், இடையில வழிமிகும். இங்கு கூட்டல் கண்டேன், இங்கு கண்டேன். அடுத்தது யாங்கு கூட்டல் சென்றீர், யாங்கு சென்றீர். யாங்கு சென்றீர் என்ன பொருளுங்க? எங்கு சென்றீர், எங்கே சென்றீர் என்ற பொருள். புரியுதுங்களா? அடுத்த சட்டம் மூலமா? அடுத்தது அப்படி, இப்படி, எப்படி. எப்படி பார்த்தீங்களா? அப்படி, இப்படி, எப்படி என்னும் சொற்களின் பின்னால் வழிமிகும். எப்படி பாருங்க?
அப்படி கூட்டல் செய், அப்படி செய், இப்படி கூட்டல் பார், இப்படி பார். எப்படி கூட்டல் பாடினர், எப்படி பாடினர். நீங்கள் எழுதும்போது வெறும்னே எப்படி பாடினர்னு எழுதுனீங்கன்னா அது பொருள் மாறி போயிடுங்க, சரிங்களா? தொடக்கத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, நினைவு வச்சுக்கோங்க. எப்படி பாடினர், எப்படி பாடினர், எப்படி கூட்டல் கொடுத்தால், எப்படி கொடுத்தால். ஆகவே அப்படி, இப்படி, எப்படி என்னும் சொற்களின் பின்னால் வருமொழி முதல்ல காச்சாத்தாப்ப வருமாயின் வழிமிகும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அடுத்த சான்று போமா, அடுத்த விதி பாருங்க. ஆண்டு, யாண்டு, ஈண்டு ஆகிய சொற்களின் பின்னால் வருமொழி முதலில் க ச த ப வரின் வள்ளினை எழுத்து மிகும். எப்படி? ஆண்டு கூட்டல் கான், ஆண்டு கான். இந்த இடத்துல நீங்கள் ஆண்டு அப்படிங்கிற பொழுது வடமொழியில் வருடம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த சொல் எடுத்துக்கூடாதுங்க. இந்த இடத்துல பொருள் வேறு. அதுபோலவே ஆண்டுன்னு ஆட்சி செய்யுதுங்கிற ஒரு எச்ச சொல்லாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டு என்பது என்ன பொருளை வருதுங்க, ஆண்டு என்பது அங்கே, அங்கு, அங்கு, அங்குன்னு சொல்லலாம், அங்கேன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ சற்று முன்னர் போன சட்டத்தில் பார்த்த இல்லைங்களா, ஆங்கு, ஈங்கு, யாங்குன்னு. அதுபோலவே ஆண்டு, யாண்டு, ஈண்டு என்ற சொற்களும் உண்டு, அவையும் பயன்பாட்டில் இருந்தன, சரிங்களா? ஆகவே நீங்கள் படிக்கும் பொழுது இலக்கியங்களில் சில பொழுது இவ்வாறு வரும். அப்போ வரும்போது என்னடா புதிய சொற்களாக இருக்குது அப்படின்னு நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். எழுதும்போது அவற்றை பிழையில்லாமல் எழுதணுங்கிற தேவைக்காக இந்த சான்றுகளையும் இந்த விதிகளையும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஆண்டு, யாண்டு, ஈண்டு ஆகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகும். ஈண்டு கூட்டல் கேள், ஈண்டு கேள், அதாவது இங்கு, இங்கே என்ற பொருள் தான் ஈண்டு. யாண்டு எனில் யாண்டு கூட்டல் போனாய், யாண்டு போனாய், அதாவது எங்கு போனாய், எங்கே போனாய் என்கிற பொருள். புரியுதுங்களா? அடுத்த சட்டத்துக்கு போமா. அடுத்தது அவ்வகை, இவ்வகை, எவ்வகை ஆகிய சொற்களின் பின் வழிமிகும். நல்லா பார்த்துக்குங்க, இது ஒவ்வொன்றையும் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் எழுதும்போது எந்த தொடர்களையும் தமிழில் பிழையில்லாமல் எழுதலாம். அவ்வகை, இவ்வகை, எவ்வகை ஆகிய சொற்களின் பின் வழிமிகும். எப்படி பாருங்க, ஆனால் வருமொழி முதல்ல என்ன இருக்கணும், க ச த ப என்ற எழுத்துக்கள் தொடங்குகிற சொற்களாக இருக்க வேண்டும், மனதில் பதிய வச்சுக்கோங்க. அவ்வகை கூட்டல் செடி, அவ்வகை செடி, இவ்வகை கூட்டல் பூக்கள், இவ்வகை பூக்கள், எவ்வகை கூட்டல் கொடி, எவ்வகை கொடி. புரியுதுங்களா? வழி மிகுது பாருங்க. அதுபோல் நீங்கள் புரிதலுடைய இது இதுபோல் அந்த எழுத்துக்களுக்கு உயிர் இருக்குதுங்க, சொற்களுக்கு உயிர் இருக்குது. நீங்கள் அதை போலவே படித்தால் மட்டுமே அதற்கான பொருள் உங்களுக்கு விளங்கும். புரியுதுங்களா? அடுத்தது அத்துணை, இத்துணை, எத்துணை ஆகிய சொற்களின் பின் வழிமிகும். நீங்கள் இயல்பாக என்ன பண்ணுவீங்க, அத்தனை இத்தனைன்னு சொல்லுவீங்க. இல்லை, இது என்ன பாருங்கள், கூர்ந்து பாருங்கள். அத்துணை, இத்துணை, எத்துணை ஆகிய சொற்களின் பின் வழிமிகும். நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் பிள்ளைகளுடையே. அத்துணை பெரிய பாடல், நம்ம அத்தனை பெரியன்னு சொல்கிறோம், அத்தனை அத்தனைங்கிறோம், அது அத்துணை, இத்துணை, எத்துணை. புரியுதுங்களா? ஆகவே அத்துணை கூட்டல் பெரிய, அத்துணை பெரிய, இத்துணை கூட்டல் சிறிய, இத்துணை சிறிய, எத்துணை கூட்டல் பாடங்கள், எத்துணை பாடங்கள். புரியுதா உங்களுக்கு? அடுத்த சட்டத்துக்கு போமா. அடுத்தது இனி என்னும் இடைச்சொல்லின் பின் வழிமிகும். இல்லைங்களா? இடைச்சொல்னா தெரியும் இல்லைங்களா, இடைச்சொல் என்ன என்ன தன்மைனா அது தனித்து ஒழிக்காது, ஏதாவது ஒரு சொல்லோட சேர்ந்து நின்று தொடர்களில் பிற சொல்லோடு சேர்ந்து வருங்க, அதனால தான் இடைச்சொல்னு சொல்கிறோம், தனித்து நின்று வராது இல்லைங்களா. ஆக இனி என்கிற இடைச்சொல் பின்னாடி காச்சாத்தப்ப வருமாயின் என்னாகுங்க, அங்கு வழிமிகும், அதாவது வள்ளின் எழுத்து மிகுந்து வரும். இனி கூட்டல் காண்போம், இனி காண்போம், இனி கூட்டல் பாடுவேன், இனி பாடுவேன், இனி கூட்டல் செய்வது, இனி செய்வது. புரியுதா உங்களுக்கு? அடுத்த சட்டத்துக்கு போவோமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி, என்னதுங்க தனி, தொடக்கத்தில் நம்ம இனி பார்த்தோம், இப்போ தனி. தனி என்னும் சொல்லின் பின் வழிமிகும். பாருங்கள், நம்ம வழக்கத்தில் எழுதும்போது இந்த சொற்கள் பார்த்துருக்கலாம், தனிச்சிறப்பு பார்த்துருக்கோமா, தனி கூட்டல் சிறப்பு, தனிச்சிறப்பு,
தனி கூட்டல் பிறவி, தனிப்பிறவி. தனி கூட்டல் கேள்வி, தனி கேள்வி. தனி குடித்தனம் இல்லைங்களா, இதுதானே இப்போ மிகுதியாக இருக்குது. அடுத்து தனி பண்பு, இதெல்லாம் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது இந்த காணொளியில் இறுதியான சட்டமாக அன்றி இன்றி என்னும் எச்ச சொற்களுடன் புணரும் வள்ளினும் மிகும். நல்லா பார்த்துங்க, அன்றி இன்றி என்னும் எச்ச சொற்களோட என்னாகும், மறுமொழி முதல்ல காச்சாத்தாப்ப வந்ததுன்னா அங்கு வலிமிகும். எப்படின்னு பார்ப்போமா, பாருங்க. செருப்பு அணிந்தோரன்றி பிற நடக்கக்கூடாது, ஒரு தொடர் இருக்கு. செருப்பு அணிந்தோரன்றி பிறர் நடக்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? அணிந்தோரன்றி அடுத்து வறுமொழியில் பிறர்ப்பா வருது, அப்போ அங்கே வலிமிகுது. அங்கே அணிந்தோர் கூட்டல் அன்றின்னு இருக்குது. அந்த அன்றிங்கிற சொல் வந்துட்டு நிலைமொழி கடைசியில் வந்திருக்கு, வறுமொழி முதல்ல பிறர்ப்பா பகர வரிசையில் வந்திருக்கு, அதனால் அங்கே வலிமிகுது. இரண்டாவது தொடர் பாருங்க, கேள்வி கேட்கும் மாணவனன்றி பிறர் பேசக்கூடாது. கேள்வி கேட்கும் மாணவனன்றி பிற மாணவர் பேசக்கூடாது. இது இங்கேயும் அதுபோல தான், மாணவன் கூட்டல் அன்றி அப்படி பொருள் எடுத்துக்கணும், அன்றி கூட்டல் பிற அப்படிங்கிறது அடுத்து வரணும். மூன்றாவது தொடர் பாருங்க, வெளியில் தடையின்றி செல்லலாம். தடையின்றி செல்லலாம், தடை கூட்டல் இன்றி. இன்றி அப்படிங்கிற சொல்ல தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், அன்றி இன்றிங்கிற சொல்ல தான் பார்த்துட்ருக்குறோம், சரிங்களா? அன்றி இன்றும் என்ன எச்ச சொற்களோட வறுமொழி முதல்ல காச்சாத்தாப்பு வந்துச்சுன்னா வலிமிகும், வள்ளின் எழுத்து மிகும் அப்படிங்கிறதா இந்த சட்டத்திலிருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. பையின்றி போக மாட்டான், புரியுதுங்களா? இது இன்றி என்கிற எச்சச் சொல் வந்திருக்கு. வறுமொழி முதல்ல காச்சாத்தாப்பா வருமாயின் அப்படின்னு சொல்கிறதன் அடிப்படையில் போ பகர வரிசையில் போ என்கிற எழுத்து வந்திருக்கு, அதனால் பையின்றி போக இப்போ இடையில் வந்திருக்கு, புரியுதுங்களா? இந்த காணொளியுடைய தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இது முதல் பகுதி தான், இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் நம்ம சந்திக்கிறோம். மிக்க நன்றி.